தலைப்புச் செய்திகள். வேளாண் துறை சவால்களுக்கு தீர்வு காண அறிவியல் தொழில்நுட்பம் அதிக அளவில் பயன்படுத்தப்பட வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மக்களுக்கும் மருத்துவத்திற்கும் பயனளிக்கும் வகையில் இருக்க வேண்டும், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங்கின் வீரம்மிக்க தியாகம் மக்களிடையே தேசபக்தி வேட்கையை தூண்டியது, பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். நாட்டில் மாற்றத்தை கொண்டுவர தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் சிறப்பாக பணியாற்றியுள்ளது, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். நாட்டில் ராபிஸ் நோயை 2030க்குள் கட்டுப்படுத்த இலக்கு, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். கொரோனா கட்டுப்பாடுகள் தளர்வு மற்றும் 6, 7, 8 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளை திறக்கும் விவகாரம் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை.